திரும்ப பெற வேண்டும். தமிழ் தேசிய பிள்ளைகள், தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் பிள்ளைகள், நாங்கள் ஒருபோதும் இந்த சட்டத்திற்கு ஒத்துழைக்க மாட்டோம். குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கள் எதிர்ப்புணர்வை இதற்கு காட்டுவோம். முடிந்தால் நாடு தழுவி ஒரு கையெழுத்து இயக்கத்தை இதற்கு எதிராக நாங்கள் நடத்துவோம். நாங்கள் இந்திய நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்திலே இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப் போகிறோம். பலர் தொடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அங்கு இருக்கிற என்னுடைய தம்பி பிரபு பாரி அவர்கள் இதற்கு முனைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறோம். உளமாற நாங்கள் இதற்கு எதிராக இருக்கிறோம். நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்கனவே அப்ப நீங்க சொல்றது மாதிரி அங்கே பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இஸ்லாமியர்களை நாங்கள் குடியுரிமையற்றவர்கள் ஆக்குங்கிற மாதிரி, நாங்கள் தமிழ் தேசிய மக்கள், இது என் நாடு, நாங்கள் பிறமொழியாளர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி வெளியேற்றினா நீ என்ன செய்வ, என்ன செய்வ, எப்படி இருக்கு? மதத்திற்காக மாநிலம் எப்படி, நாடு எப்படி உருவாகும்? நான் மோடி ஐயாட்டே கேட்குறேன். மோடி ஐயாட்ட 6 வயதில் இருக்கும்போது நீங்கள் RSS கொடியை பிடிச்சு கொண்டு குஜராத் தனி மாநிலம் ஆகிறதுக்கு போராடி இருக்கீங்க, சான்று இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கிறவன் இந்து, குஜராத்தில் இருக்கிறவன் இந்து, அப்புறம் எதுக்கு தனி மாநிலம், ஒரே மாநிலத்திலிருந்து கும்பி அடிச்சிருக்கலாமே ராஜா, எதுக்கு தனி மாநிலம் கேட்டீங்க? ஏனென்றால் அவன் மராட்டிய, நீ குஜராத்தி, அதான் காரணம். இப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ராஜா, என்ன ராஜா அது? கவனமாக வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ரொம்ப நேரமாக நாற்காலி வரையில் கால் கெடுங்க நிற்கிறீங்க நீங்கள். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் அதை எதிர்ப்போம். அது எந்த நிலைக்கும் போய் எதிர்ப்போம். இவங்கெல்லாம் எதிர்த்து என்ன ஆக போகுதுன்னு வா, தேர்தலில் வா, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடத்துல கூட போட்டியிடாத நீ பெரிய கட்சியா, எல்லா இடத்துலையும் போட்டியிட நாங்கள் பெரிய கட்சியா. போர் வரும்போது சொல்கிறவன்ல, எல்லா போரையும் போர் செய், எல்லா சண்டையிலையும் போய் கலந்துக்கிறவன் தான் வீரன். அவர் பயங்கரமான வீரர். போர் வரும்போது படுத்துக்குவாருங்கிறது அவையில் வீரன். இதெல்லாம் போர் இல்லாமல் அக்க போறா, இந்த போருக்கெல்லாம் வரமாட்டீங்களா, வைக்க போறீங்களா, இதுக்கெல்லாம் வர்றதில்லை, இதெல்லாம் அவர்களுக்கு போறா தெரியாது. பார்க்கத்தானே போறோம். இது திரும்ப திரும்ப நாம் பதிவு செய்வது, சிறுபான்மை என்ற சொல்லையே நாம் அறுத்து எறியணும். இந்த நாட்டின் குடிமக்களில் மதத்தின்பால் அவன் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்ப்பதை நாம் வெறுக்கிறோம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அதைத்தான் நமது புரட்சி பாவலன், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று முழங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த மாநிலத்திற்குள் கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், இந்து. ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், இந்து. கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், இந்து. பீகாரிலிருந்து ஒருவர் இங்கு வந்தால் அவர் இந்தியர், இந்து. மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் இந்து, இந்தியர். ஆனால் இந்த நிலத்திலிருந்து ஒருவன், ஒரு தமிழ் பிள்ளை, எந்த மாநிலத்திற்கு எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவன் இந்து அல்ல, அவன் இஸ்லாமியன் அல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் தமிழனாகத்தான் பார்க்கப்படுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. மகாராஷ்டிராவில் 26 லட்சம் பேர், 36 லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம் தமிழர்கள். மலேசியாவில் 36 லட்சம் பேர் தமிழர்கள். அப்படி அவன் பார்க்குறான். கனடாவில் நாங்கள் போய் வாழ்கிறோம், குடியுரிமை பெற்றோம், ஆனாலும் நாங்கள் தமிழ் அகதிகள் தான், தமிழர்கள். எங்கு போனாலும் எங்களை தமிழர்கள் என்ற அடையாளத்தில் தான் பார்க்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களைப் போல இங்கு வந்து பச்சை தமிழர், மஞ்சள் தமிழர், வெள்ளை தமிழர் என்று மாறிக்கொள்கிறவர்கள் அல்ல.